ஒரு அம்மா கோவிலுக்கு தவறாமல் போவாங்க அப்படி கோவிலுக்கு போகும்போது அதுவும் மதிய நேரத்தில் தான் கோவிலுக்கு போவாங்க சுற்றி முத்தி பார்ப்பாங்க யாரும் இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின உடனே சத்தம் போட்டு ஜெபிப்பாங்களாம் பக்கத்தில் குருக்கள் இல்லம் இந்த குருக்கள் இல்லத்தில் இருக்கிற குருவானவர் என்னடா இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய சத்தம் கேட்கன்னு சொல்லி வந்து பார்ப்பாரு இந்த அம்மா மட்டும் தனியாக இருந்து ரொம்ப சத்தம் போட்டு ஜெபிப்பாங்க அப்போ இது போய்கிட்டே இருந்துச்சு பல நாட்கள் அப்போ இந்த குருவானவருக்கு அந்த அம்மாவை எப்படியாவது நிப்பாட்டி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எதுக்காக அந்த கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த குருவானவருக்கு வந்துச்சின்னு சொன்னால் இந்த அம்மா கரெக்டாக அந்த மதிய நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் கோவிலில் வந்து சத்தம் போட்டு கேட்குற விண்ணப்பம் என்ன தெரியுமா அவங்க கேட்குற விண்ணப்பம் ஆண்டவரே இயேசுவே என்னை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிதான் தான் கேட்பாங்க நீங்கள் யாராவது அப்படி கேட்பீங்களா ஆண்டவரே இயேசுவே என்னை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் சேத்துரும் அப்படின்ட்டு அந்த அம்மா விடாமல் ஜபிப்பாங்க அப்போ குருவானவருக்கு என்னடா இந்த அம்மா நரகத்துக்கு போகணுன்னு சொல்லி ஜபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அப்போ ஒரு நாள் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க என்னம்மா எல்லாரும் மோச்சம் போகணுன்னு கேட்பாங்க நீங்கள் நரகத்துக்கு போகணுன்னு கேட்குறீங்களே என்ன காரணம் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்ட்டு உடனே ஐயோ சாமியை அதை ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அழ ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்களாம் அந்த சாமியாட்ட சொல்லியிருக்கிறாங்க நான் வேளாங்கண்ணிக்கு போய் புளியம்பட்டிக்கு போய் ஒவ்வொருக்கு போய் நேர்ச்செல்லாம் வச்சு எனக்கு எப்படியாவது வயிற்றில் ஒரு கனியை கொடுத்துரும் சொல்லி கேட்டேன் ஆண்டவரும் என்னுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார் எனக்கு ஒரு கனியை கொடுத்தார் ஒரு குழந்தையை கொடுத்தார் அந்த பையன் நல்லாரு தான் இருந்தான் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போனால் மோசமானவனாக போனான் சொல்படியே கேட்க மாட்டேங்கிறான் தருதலையா தெரியுதான் எப்போ போனாலும் வீட்டிலிருந்து வெளியே போயிட்டான்னா பிரச்சனை தான் பிரச்சனையை பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்கள் எல்லாருமே அவமானப்பட்டு போய்விட்டோம் அசிங்கப்பட்டு போய்விட்டோம் இந்த குடும்பமா அது எங்கே உருப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பயலால் நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு போனோம் எங்க வீட்டுக்காரர் கூட அந்த மன வேதனையில் இருதயத்து அடப்பு வந்து இறந்தும் போயிட்டாரு இவன் எங்கே மோச்சம் போக போகிறான் இவன் கண்டிப்பாக எங்கே போக போகிறான் நரகத்துக்கு தான் போகிறான் அந்த நரகத்தில் போய் அவன் கஷ்டப்படக்கூடாதுல்லா சாமி அதனால் நானும் அவன் கூட போய் அவனை அங்கேயாவது போய் நல்ல பையனாக மாற்றலாமான்னு நான் ஆசைப்படுவேன் அதனால தான் நான் கடவுள்கிட்ட கேட்குறேன் என்ன நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய குருவானவரிடம் சொன்னார்களாம் கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே இது உண்மையா விளையாட்டா என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு தாயினுடைய இதயமானது எப்பொழுதுமே தன்னுடைய மக்கள் பக்கமாக இருக்குமேயானால் தன்னுடைய குழந்தைகள் பக்கமாக இருக்குமேயானால் எந்த குழந்தையுமே நல்ல குழந்தையாகத்தான் இருக்கும் அதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை எந்த ஒரு தாய் தன்னுடைய மக்கள் மீது தன்னுடைய பிள்ளைகள் மீது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மீது அக்கறை கொண்டவளாக இருக்கின்றாளோ அவன் அந்த குழந்தைகளோடு இணைந்து பயணிக்க முற்படுகின்றார்களோ அப்பொழுது எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தையாகத்தான் இருக்கும் என்பது உண்மை கவிஞனும் அதைத்தான் அழகா பாடினான் மண்ணுலகிலே பிறக்கிற எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான் அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையினுடைய வளர்ப்பிலே இருக்கிறது என்று கவிஞன் பாடினான் எந்த ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளோடு பயணிக்கின்றார்களோ தங்களது குழந்தைகள் மீது அக்கறை காட்டுகின்றார்களோ தங்களது குழந்தையின் மீது பாசம் கொண்டு அன்பு கொண்டு நேயத்தோடு வளர்க்க விரும்புகின்றார்களோ அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எந்த குழந்தையுமே நல்ல குழந்தையாக வளரும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு கண்கண்ட தெய்வங்களாக இருக்கின்றார்கள் தெய்வங்களை நாம் பார்த்ததில்லை ஆனால் நாம் பார்க்க இருக்கின்ற தெய்வங்கள் நம்முடைய பெற்றோர்கள் தான் எனவே அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு அந்த பெற்றோர்களுடைய வாழ்வு அந்த பெற்றோர்களுடைய ஆன்மீகம் அந்த பெற்றோர்களுடைய நல்ல இதயம்தான் ஒவ்வொரு பிள்ளைக்குமே முதல் பாட சாலையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை எனவே நாம் இன்றைக்கு அறிய வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான காரியம் ஆண்டவர் நம்மோடு மண்ணுலகிலே இருப்பதற்காகவே நம்மை வென்று எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகுக்கு இறங்கி வருகின்றார் இந்த செய்தியைத்தான் இந்த நாளிலே மங்கள வார்த்தை பெருவிழா என்று சொல்லி நாம் அத்தனை பேருமே கொண்டாடுகின்றோம் அவருக்கு பெயரும் என்ன கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் இமானுவேலன் இதைத்தான் நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்த முதலாவது வாசகத்திலே சொல்லப்படுகின்றது ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்ன அடையாளம் என்று சொன்னால் அவர் ஒரு கண்ணி பெண்ணிடம் கருத்தாங்கி வந்து இந்த மண்ணுலகிலே அவர் பிறப்பெடுப்பார் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவீர்கள் இமானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற பெயர்தான் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் பொள்ளாச்சி போன்ற எத்தனை எத்தனையோ காரியங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது திரைக்கு பின்னால் இருப்பதும் உண்டு திரைக்கு முன்னால் காட்சி கொடுப்பதும் உண்டு இத்தகைய நிகழ்வுகள் எல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது நாம் அத்தனை பேருமே வேதனைப்படுகின்றோம் இரத்த கண்ணீர் வடிக்கின்றோம் ஆனால் உண்மை என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது பல பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தங்களிடமிருந்து பிரித்துவிட முற்படுகின்ற பொழுது தங்களது பிள்ளையிடமிருந்து ஒரு தூர நிலைக்கு அவர்கள் சென்று விடுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கின்றோம் என்கின்ற ஒரு அந்த நிலையிலே பிள்ளைகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கின்றோம் சுதந்திரம் கொடுக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளைகளை தவறான பாதைக்கு நாம் தாமே வளர்த்தெடுக்க முற்படுகின்றோம் என்பதுதான் ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றது இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலும் இன்றைக்கு கைபேசி வந்துவிட்டது மடிக்கணனி வந்துவிட்டது எனவே ரகசியமான எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு சமூகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட இவற்றையெல்லாம் கண்காணிக்கின்ற பொறுப்பு இவற்றிலிருந்து விடுதலை காண செய்கின்ற பொறுப்பு இவற்றில் எது நல்லது எது தீயது எது உண்மை எது பொய் எது சரியானது எது தவறானது என்பதையெல்லாம் யாரிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள் வழியாகத்தான் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் அன்னை மறியாள் தன் மகனோடு உடன் பயணிக்கின்றார்கள் எந்த நிலை வரை என்றால் கல்வாரி மலை மட்டும் செல்கின்றார்கள் உடன் இருக்கின்ற அந்த நல்ல அற்புதமான பிரசன்னம் ம மரியண்ணையினுடைய பண்புகளை குணநலன்களை ஆண்டவரும் பெற்றுக்கொள்ளச் செய்தது என்பதுதான் நாம் அறிகின்ற ஒரு செய்தி தாயை போல பிள்ளை என்று சொல்லுவோமே அது போல தாயிடம் எத்தகைய பண்பு நலன்கள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தகைய பண்பு நலன்களிலே ஆண்டவரும் இந்த மண்ணுலகிலே வளர்ந்து வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் விவிலியத்திலே ஆய்ந்து பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி பெற்றோர்கள் பிள்ளைகளோடு இணைந்திருக்கின்றீர்களா பிள்ளைகள் பெற்றோர்களோடு இணைந்திருக்கின்றீர்களா இணைந்திருக்காத பட்சத்திலே சேர்ந்து வாழாத பட்சத்திலே அமர்ந்து ஒன்றாய் உண்டு மகிழாத பட்சத்திலே பாவங்கள் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்யும் என்கின்ற இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை நாமும் நம்முடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு உடனிருந்து நாம் நல்ல நிலையிலே வளருவோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை பிள்ளைகளும் உடனிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நலமான வாழ்வையே நான் கற்றுக் கொடுப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றோர்களும் இந்த நாளிலே எடுத்துக்கொள்வோமையானால் நல்ல குடும்பத்தை நம்மாலும் சமைக்க முடியும் அதுவே திருக்குடும்பமாக இருக்கும் என்கின்ற அந்த மன உணர்வுகளோடு நம்முடையும் நமது குடும்பத்தாரையும் ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து சிறப்பாக ஜெபிப்போம் ஆமென்